L can be set equal to 0. இன்னும் நம்மளுக்கு ஒரு வேல்யூ எடுத்துக்கிறோம் ஐ. லீக்வேஷனை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கோங்க. அப்போ அந்த ஐ வந்து ஜீரோன்னு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு வந்து என்ன ரியாக்ஷன் கொடுக்குது பார்த்தா ஜி ஆன் கே டிவைடட் பை டி டி சிக்வல் டி ஜி டிவைடட் பை ஆர்டி ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குது. இப்போ இதில் வந்து நம்ம இதை இன்டெக்ரேட் பண்ணுறோம், அப்புறம் லான் பண்ணுறோம். இதில் வந்து நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் லாக் கே டூ பை கே ஒன் இக்குவல் டு இ டிவைடட் பை 2.303 ஆர் டி டூ மைனஸ் டி ஒன் டிவைடட் பை டி ஒன் இன்ட்டு டி டூ. இது நம்மளுக்கு வந்து கிடைக்குது. This is the final equation. Arrhenius equation. Temperature dependent. அப்படின்னு கேட்டால் அது டெம்பரேச்சர் வித் அர்ஹினியஸ் ஈக்குவேஷன் வேணும், இல்லை அர்ஹினியஸ் ஈக்குவேஷன் தனியே கேட்டால் அர்ஹினியஸ் ஈக்குவேஷனுக்குள்ள ஆன்சர் மட்டும் எழுதின போயிடணும். அடுத்தது ஏர் ஆர்ட்டு. இப்போ நிறைய தியரிஸ் இருக்குது. என்னென்ன தியரிஸ்னு பார்த்தோம்னா பொல்யூஷன் தியரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு அப்படின்னு பண்ணது பொல்யூஷன் தியரி. மாலிகுல்ஸ்க்கு நடுவில் வந்து பொல்யூஷன் தியரின்னு சொல்கிறது. அடுத்தது லிங்க்மேன் தியரி. இனி மாலிகுல ரியாக்ஷன், ஒரே ரியாக்ஷன் மட்டும் நடக்குதுன்னு தெரியுது. அடுத்தது இதுலலாம் அட்வான்ஸ்டாக வந்தது. அதாவது இந்த ரெண்டு தியரியும் சம் காம்ப்ளிகேஷன் இருந்ததெல்லாம் வந்தது தான் வந்து இந்த ஏஆர்ஆர்டி. அது ரெண்டும் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஏஆர்ஆர்டி ஏஆர்ஆர்டி என்னென்னு பார்த்தோன்னா, அதாவது ஒரு ரியாக்ஷன் நடக்கக்குள்ள அது வந்து அந்த ரியாக்ஷன் வந்து ஆக்டிவேட்டட் தோ இந்த ஆக்டிவேட்டட் ஸ்டேஜுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஏஆர்ஆர்டியோட மெயின் கான்செப்ட். இப்போ ஐரின் ஈக்குவேஷன் சொல்கிறோம் இருக்கு. இன்னும் கூட டிஎக்ஸ் பை டிடி இக்குவல் டு காமா ஏபி ஸ்கொயர்ட் ஹெச் நியூஸ் இக்குவல் டி கேடின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ நியூஸ் இக்குவல் டி கேடி பை ஹெச். அப்போ இதில் ஆர்டி டிவைடட் பை எம்ஹெச். இப்போ அக்கார்டிங் டு லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன், அதாவது அந்த லாவை வந்து இதில் நம்ம அப்ளை பண்ணுறோம் லா ஆஃப் மாஸ் ஆக்ஷனு. அப்புறம் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா டிஎக்ஸ் பை டிடி சிக்குவல் டு கே ஏபி. இப்போ கேஏபி இந்த பக்கமும் டிஎக்ஸ் பை டிடிக்கு வந்து ஆர்டி டிவைடட் பை ஹெச் ஏபி வருன்றது டிடி பை டிஎக்ஸ் பை டிடிக்குள்ள வேல்யூ. அது இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ கே நமக்கு கே வேணும்னா ஏபி இந்த பக்கம் போயிடும், கீழே போயிடும். ஸோ அப்போ வந்து ஏபி ஸ்டார் டிவைடட் பை ஏ ஹோல் ப்ராக்கெட் பி அப்படின்னு வர கே ஸ்டார். ஸோ அதனால அந்த வேல்யூஸ் இருக்கிறதுலாம் நம்ம கே ஸ்டார்ன்றத அப்ளை பண்ணுறோம். அடுத்தது மைனஸ் டெல்டா ஜி சிக்வல் டு ஆர்டி லான் கே. இப்போ ஆர்டி லான் கே ஸ்டார் வேணும்னா மைனஸ் டெல்டா ஜி லான் கே ஸ்டார் சிக்வல் டு மைனஸ் டெல்டா ஜி டிவைடட் பை ஆர்டி. இப்போ கே ஸ்டார் வேல்யூ இ மைனஸ் டெல்டா ஜி பை ஆர்டி. K is equal to RT by NH K star. K is equal to RT by NH E minus delta G by RT. இப்போ இதில் வந்து delta G is equal to delta H minus T delta S. இந்த கிப்ஸ் ஈக்குவேஷன் படி நம்ம இந்த டெரிவேஷனை எழுதணும்னா நம்மளுக்கு கிடைக்கிற ஃபைனல் ஆன்சர் P is equal to RT NH Z E டெல் எஸ் ஸ்டார் டிவைடட் பை ஆர். வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் த ஏஆர்ஆர்டி, என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் ப்ரொவைட் ஏ குவான்டிடேட்டிவ் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஏ ப்ராபபிலிட்டி ஃபேக்டர்ஸ் ஆர் ஸ்டெரிக் ஃபேக்டர் இன் பை மாலிகுலர் ரியாக்ஷன். இட்ஸ் நாட் ரெஸ்ட்ரிக்டட் டு பை மாலிகுலர் ப்ராசஸ் அலோன். இட் கேன் பி அப்ளை டு ரியாக்ஷன் இன் சொல்யூஷன் வேர் சொல்யூஷன் நம்பர் எக்ஸாக்ட் இஸ் நோட் strictly the doctrine from the simple gas kinetic expression. So the great advantages of ARRT is that the postulated equilibrium between the reactants and the activated complex evidence entirely the question of how do the complex is formed. It's fully explained in the ARRT. Next class, namandu.
கொலிஷன் தியரி அண்ட் லெய்ன்மேன்ஸ் யூனிமல் தியரி.